கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டு. சென்னையோட அடையாளமா இருக்கிற இந்த கோயம்பேடுல எந்த அடையாளமே இல்லாத கூட்டமும் இருக்கு. அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது. பரட்டத்தில சோப்பு சட்டை கூலின்னு அவங்க அவங்களுக்கு தோன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ராத்திரில மூட்டை தூக்குறது, பகல்ல படுத்து தூங்குறதுன்னா மார்க்கெட்டை தாண்டி எதுவுமே தெரியாது இவங்கல்ல. ஒரு நாலு பேரை ஃபாலோ பண்றதா இந்த கோழிச்சோடா. அடையாளம் வந்து காலங்காலத்துல எப்படி படுத்திருக்கேன் பாடா. தூங்காதரா, வேலைங்க இருப்போம். ஏய் நீ சொல்ற, லாரி கேட்ல நின்றுச்சு, ஏ பிளாக்ல இருந்து எஃப் பிளாக் வரையும் தூக்கிட்டு போனேன். பாத்து ஒரு லோடு உள்ள வேற அவங்கசங்க. காசு வாங்குறீங்க போறீங்க, நாளைக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களாடா? ஆமா, ஐசிபிசி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் இருக்கேன். ஏண்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்னா போட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேப்பாங்களே, என்னடா பண்ணுவீங்க? ஐடி ப்ரூஃப்னா என்னடா? நீ தாங்கிறதுக்கு ஆதாரம். படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நாளடி, நான் பேரன் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி. வெள்ளக்காரி போல தேகம் இன்னமெடுக்குது, ஒரு தண்ணி லாரி போல வந்து என்னை இடிக்குது, சட்டையெல்லாம் பல பல மனசத்திரிடவே வந்த கள்ளந்தானடி, என்ன பயமுறுத்தும் அப்ப எனக்கு வில்லந்தானடி. ஏய் மந்திரவாதி, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. என்ன என்ன போலீஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி வரப்பானிக்க? என்னடா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? அடுத்து இவனுக்காங்க மாதிரி இருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்க கோட்டா சீனிவாசன் மாதிரியே. இப்ப அப்படியே முறப்பான் பாறேன், இப்ப பல்ல கடிப்பான் பாறேன். அப்படிலாம் லுக் கூடப்படாது, ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி. சைட் அடிக்க எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தான்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆளா ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாவது வேணும்னா. அப்ப நான் எதுல உன்ன புடிச்சிருவான்? ஆடு மாடு நிறுத்திரியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடுன்னு. மந்திராஜி வட்டமா போக விடுவான்ல? ஏய் ஆமால, நீ வட்டமா போக விடு. டேய் மச்சி, அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு. கெத்த ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உனக்கு. மலையேறு மார்க்கெட்டில வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறேன் ஆனா என்னடி. கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறேன் ஆனா என்னடி. அப் டவுன் வாழ்க்கையில
போக மாட்டேன் நீ பல்ட்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி நீ இப்ப சொல்லு நூறு பேரை சொல்லி அடிப்பண்டி ஆலிவ டியூட்டி அழகு கண்ணாடி என் பேர் லிவெட்டு கண்ணாடி ஹலோ 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 இவன் குட்டிமணி இவன் பேரு சித்த சின்னப்பதாஸ் ஹலோ ஹலோ அவர் புள்ளிங்க ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம் ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பாத்துட்டு இருக்காரு சரி எவ்வளவு நாள்டா இருக்கும் ஒரு மூணு மாசம் ஆமாங்க ஒரு மூணு மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஹலோ 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 மேடம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் சொல்றத கேளுங்களேன் நீங்க எல்லாம் மனசுடைஞ்சு போயிடுவாங்க ப்ளீஸுங்க ஒரு செடி ஒரு ஃப்ளவர் குழப்பி விட்டுட்டாலே ஒன்னா பாத்திருக்கா நீ எப்பவுமே சூப்பர் ஃபிகர் எல்லாம் அட்டு மேட்டரா ஃப்ரெண்டா வச்சு பாளுங்க அப்பதானே பசங்க அவள விட்டு இவள பாப்பாங்க ஐயோ இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும் அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம் ஐயையோ என்ன மச்சி ரியாக்ஷன் சரியில்லையே ஐடியா செம இல்ல எடா பாத்துட்டியா நீ என்ன சூப்பர் ஃபிகர் கரெக்ட் பண்ணிட்டு என்ன அந்த ஏடிஎம் பண்ணிட்டு பாக்குறியா ஏத்தி வேடா அட்டு மேட்டரா நான் பத்தாதே கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க சரி ஒரு 5 ரூபாய் குடுற காசு கொடுத்துட்டு கார்டு வாங்கி வரேன் பா என்னடா துப்பிட்டாமாமா ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க சின்ன பசங்க விடுறா போடா தண்ணிடுறா ஏ தம்பி இங்கே வா இந்தா முருகன் கடையில் போய் அரைப்பாயிட்டு சிகரெட் வாங்கிட்டு வா அப்போ மார்க்கெட்டில் எல்லா சோழலையும் இதே மாதிரி படவரையை சொல்லிடுவோம் அப்பதான் எவனும் எச்சு துப்ப மாட்டான் ஜூரிங் போக மாட்டான் மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமா இருக்கு மூணு சாமி வரங்க அப்புறம் நம்ம மார்க்கெட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் என்னடா எங்கே இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம்டா நோ சட்னி கெட்டு போச்சு நோ ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க வந்தமா சாப்பிட்டமா போன மண்ணலமா மார்க்கெட் பசங்களை எலப்பட கூடாதுன்னு உன்ட எத்தனை முறைடா சொல்றது நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்ல சட்னி கெட்டு போச்சுன்னு கிட்ட இனிமே மார்க்கெட் பசங்களை எலப்பறத பார்த்தா உன்ன உலப ஏய் இடத்து காலி பண்ணுடா ம் இவன் இங்க வரா புள்ளி இங்க பாரு ஓ மாமா வாட் யூ கோனா சே ஆர் யூ ஏடிஎம் ஏண்டா இது ஓங்கல்ல விட்டு மாட்டுது தெரியலடா உன்னை தேடியே டேய் மச்சி ஏவல வருது ஹே ஏ கேது கோ ஹாய் ஓ மாமா வாட் யூ கோனா சே டா ஏடிஎம் ஓ மாமா மச்சி வா ஹலோ 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. காதல் தோல்வியில நைட் ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க யார பார்த்தாலும் எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு உளறாங்க. தேங்க்ஸ்டா. அவர சொல்லி தப்பில்லங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ண ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோனு சொன்னான். அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுனு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசுதானே. அதனால சொல்லுங்க. பட் என்னங்க பண்றது ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூ நோ போன வாரம் தான் வினோத்துக்கு ஓகே சொன்னா வினோத்தா நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்ங்க எனக்கு நிறைய இருக்காங்க அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை நம்ம பிளான் வேலை செய்யதா ஓகே சூப்பர் ஆமா என்ன அப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க எப்படி போது ஐயோ சூப்பர் இன்னொரு தடவை ஐயோ அண்ணா ஐ அம் வான்மதி ஐ அம் மந்திரவாதி ஓகே மிஸ்டர் மந்திரவாதி இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஏய் அம்மி
டியூஷனுக்கு வரல? இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது. போட்டிருக்கு பா. சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. நான் ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே. ஏனா என்னைக்கு அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன இப்படிண்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படினா ஓகேங்க. நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பட்டா? எங்க எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? சரி இன்னொரு ஜூஸ் சொல்ல. யார் என்ன டீடைல் சொல்லுங்க. யார் சிஷ்யா மாதிரி சூப்பரா இருப்பாங்க. இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பார்க்கலே நினைக்கிறப்ப டக்குனு ஒரு பார்வ பாப்பா பாருங்க. தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட் ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. மூவாலே ஏனால அப்படியே நமிதா மாதிரி இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்க என்ன பாப்பீங்க? ஆமாங்க. ஆமா. ஐயோ. எனக்கே சிரிப்பு வருது. த்ரீஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல. அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட். இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க. போய் மூட்டை தூக்கி பொளைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கறாங்க சைட். அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுடா இந்த பொம்பளை புள்ளையில நம்பாதன்னு. டேய் உனக்கு எதுரா அம்மா? என்ன பத்தி பேசுனது போதும்னே நடக்கட்டும். வாங்க பெருமாள் சார். ஆனாடு என்ன மார்க்கெட் பக்கம் அதோ அங்க நிக்கிறாங்களே ஃபாரினர்ஸ். நேத்து நைட் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க சூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியால பொட்டி அடிக்கிறது லோக ஒருத்தன் தான். அவன் இங்கதான் மூட்டை தூக்குறானா? லோகா? ஆமா. யாரா? நம்மகிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்துறான். கூட்டு வர சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சம்பவம் டிஸ்பியூட் என்னாச்சு? ஒன் வீக்ல அது எல்லாமே சால்வ் ஆயிடும். ஒத்து வரானா பாருங்க. ஏன்னா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா? அதான் இந்த மாதிரி வேணும்னா கேட்கணும். எடுக்காத நீங்க இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்கா இருக்கு. தேங்க் யூ. நைட் நான் போய் அனுப்பிச்சு வரேன். போங்க. ஹலோ யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன். ஐ வில் கம். யா ஓகே. தேங்க்ஸ். லோகே ஃபங்க்ஷன்ல என்ன தேவன் பாரு. என்ன இன்ஸ்பெக்டர் பெட்டி தானே கேட்டீங்க? கிடைச்சிருச்சுல்ல? கூட்டுப்படா. இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணனும்? போனே கீழே போடு. சரி வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததுல நல்லா ஞாபகம் இருக்குல்ல? போய் வச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா ஃபோன் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ. என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப போன் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப ஐபோன் இருக்கு. பட் இது அம்மா வாங்கி கொடுத்த போனு. அம்மா இல்ல போன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பர் கால் பண்றீங்களா? சொல்லுங்க. எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும். அதுதான் இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன்.
போதுமாட்டீங்க வாங்கத்தான் முடியல போட்டாது பாப்போம் ஒரு வாய வச்சு சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி டாஸ் போட்டு நான் பெரிய ஆளால காஞ்சியே கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு half an hourல வந்துருவீங்களா இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க பைக் எடுத்தா just half an hour கார் கூட இருக்கு கோல் போட்டுறீங்க டேய் இவா இருக்கு அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்கறீங்களா எதுக்கு இந்த வேணாடா பேசுங்க ஆச்சி ஹலோ என்ன வினோதா நான் கிளம்புறேன் பா கால் வந்துருச்சு நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க பாய் என்னடா இன்னும் முந்திரி போய் போடலடா போடுறோம் என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுருக்கு மச்சி வினோத் பையனா பொண்ணனே தெரியல ஏய் எழுந்துடா ஏய் எங்கடா போயிட்டாவ ஏய்
யார்? அப்பா. அப்புறம் ஹாஸ்டல்ல அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு மாசம் அப்பா செலவு, ஒரு மாசம் அம்மா செலவு. இதெல்லாம் வெள்ள காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க? நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்ன விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க நாலு ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனா இப்படி எதுவுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படின்னா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்றேன்னு சொன்னது சுத்த போய் தானே? இல்லல்ல, அது எனக்கு தெரியும்ப்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறேனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பாப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லங்க, அட்டுமேட்டே. சாரிங்க. நோ ப்ராப்ளங்க. இல்ல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா படிக்கலன்னா வருத்தப்படணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமா பறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னா அழுகின டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய், நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமனி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன் யாமனி உனக்கு கைட்டா இருக்கனாலயா? இல்ல இல்ல, உன் காதல் புனிதமானது, ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். ஏய் சித்தப்பா வான்மதி, பேர் பொறுத்தமே நல்லா இருக்குல்ல. எந்த ஸ்டேட்ல நீ? தமிழ்நாட்டுக்கு தனி தரப்பட்டீங்க? ஓ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டர். இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். ரெண்டு நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டேன். கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் மூணு வேளை எப்ப சாப்பிடறானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க தமிழ்நாடு வட்டமா போக விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்ப பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாளுக்குன்னு காட்டினேன். ஏய் மச்சி சூப்பரா. ஏ பக்கா ஏடிஎம் என்னல? ஐய தமிழ் மகள். பொன்னங்கனே காட்டல, பொண்ணு சொன்னா காதல, துங்குற நானு தோடா ஒரு துகுணம் குருவி கூடா. பொன்னங்கனே காட்டல, பொண்ணு சொன்னா காதல, அம்மா தாறு மாறு தயிர் தோறு, காதல் ஒரு சூப்பர் ஸ்டார், எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது. ஐயோ, ஏய் என்னங்கடா இது? இனி எந்த கம்பெனி வாட்ச் பண்ண நடு ரோட்ல டூட்டி பாக்க? குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யார் குடிச்சா? ஐயோ விழுந்துட்டா, வாய பிளந்துட்டா, அண்ணே காமிச்சு கொடுத்துட்டானே. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாதுன்னா பார் வாசல் நின்னு புடிடே. அதை விட்டு விட்டு அடுத்த சிக்னல்ல புடிக்கிய, அப்போ நோக்க என்ன பணத்தை புடுக்கிறது தானே? பார்ல இருக்குல்ல பார்க்கிங் வச்சிருக்கிய, அப்ப நாங்க பைக்ல வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க, எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம்னு பாருங்க. சார் நம்ம பேர் எப்படி சொல்லிட்டீங்க சார்? யார்ப்பா? காலையில சார் சார் ஓட்டுறா கேட்டு அதனே பாருங்க. இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். முருகேசன் சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா? சேஷன் வாசல்ல கூட்டு போசிக்கிட்டே இருக்கிற யாரா? கார்த்திகே நான் தான் சார். வா, உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? பத்து பேர் போன் பண்ணிட்டான். நீ யாரா? நாலு பேர் பூசா இருக்கீங்க. பேர் என்ன? என்னது புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆ ஆமா, உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமான்னீங்க, இப்ப சித்தப்பானா? ஏறாத சார். நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய் உன் பேரை சொல்லு. சேட்டி சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பாக்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேயேதான் சார் தங்கியிருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது?
இல்ல சார். இந்த மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணு கோபால் ஃப்ரம் டைட்டல் பார். குறிச்சிட்ட அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவ சீதிருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருக்கு கூட. யோ சார், யார் யாது? மார்க்கெட் பஸ்ங்க சார். ஊரும் தெரியல பேரும் தெரியல. ஏதாவது தேர்மா பார்த்தேன், எதுவும் தெரியல சார். அனுப்பிச்சுடியா? எந்திரிக்கடா, எந்திரியா. புதிய திட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழக முழுவதும் தலையில தேய்ச்சிக்குமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமா பயம் இருக்கேன். சாப்பாட்டுல விசத்தை வச்சுக்கொள்ளணும். சாப்பிட விடுமா? அவங்கள விசத்தை வைக்கல, தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல லவ் வேற லவ். அதுவும் இந்த வயசுலே. அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா? என் கிட்டேயே காசை வாங்கிட்டு போய் என் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாலுகத்துல எவனா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, நாலு காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் ஒரு லாரியிலோட ஒருத்தனே இருக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சு. பத்து நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடிச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குற தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பத்தாட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தாட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதியா பிறந்தது ஓன் தப்பு இல்ல, ஆனா அனாதியா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்க வரல? ஆச்சி சொன்னது நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். ரெண்டு மணிக்கு ராடி வருது, ஆறு மணி வரைக்கும் மூட்டை தூக்குறான். பகல்ல வேலையெல்லாம் தானே இருக்கான். இல்லை சும்மா இருக்கக்கூடாதா? மார்க்கெட்ல மூட்டு தூக்குறத தவிர வேற என்ன வேலை தாண்டா இருக்கு? சிலு சிலுன்னு சில்லறைய வாங்கிறிய, பல பலன்னு நெக்கிறிய, பல்ல காட்டி சிரிக்கிறிய, முத்தி வச்ச கிளாஸில் இருப்பு ஆடுது, உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் காரு பறக்குது. ஆச்சி குடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் வட்டி போட்டு 1100 குடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரா, ஆச்சிக்கு ராக்கெட் வண்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா குடு. ஏதா செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிற சரிட்டேன். அதுக்காக கீழே கிடக்குற காயெல்லாம் எடுத்து விக்க கூடாது. உருப்பிட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிட்டலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர். 100000 குண்ணா. ஒரு நாளைக்கு செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே,
இப்ப மணி 10:20 ஆகுது அடுத்து மீட்டர் ஆன் ஆயிடுச்சு நீ எவ்வளவு வாங்கிட்ட நான் ஐடுவா பார்க்கணும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் வளாகம் போயிட்டு வந்தீங்க திருக்கர்க்கு அவர் போயிட்டு வந்து 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஒரு தடவை போயிட்டு வாங்க நான் சரி அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசணும் வாங்காச்சி என்ன எவ்வளவு தூரம் ஏய் அந்த சேர் எடுத்து வாடா வேணாம் வேணாம் ஏய் சீக்கிரம் எடுத்து வாடா வேணாம் தம்பி உட்காருங்க சே சேர் எல்லாம் இருக்கு அதான் வந்திருக்கீங்க பரவாயில்லை உட்காருங்க பரவாயில்லையா இருக்கட்டும் சரியாச்சு சொல்லுங்க இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா பாத்துர்க்கேன் அவங்க சம்பாதிக்கிறதே வாய்க்கும் வயிருக்குமே சரியா போயிருது ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழச்சுக்குவாங்க ஆ சரிதாச்சு நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதா லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னடா பசங்களா என்னடா படிச்சிருக்கீங்க அடிப்பலாம் ஒண்ணு ஜி ஜி என்னடா சுந்து ப்ளஸ் 2 இல்லையா நான் இரண்டாவது படிச்சிருக்கேன் அத சொல்றேன் இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன் தான் போல் இருக்கு சரியா ஜி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றத பாக்குறேன் ஏல வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடா இப்படி உட்கார்ந்திருக்கீங்க மைக் செட் சீரியல் கடை போலமாச்சி ஆடி மாசம் கூளுத்தது சபரிமலை சீசன் கட்சி மீட்டிங் செம்ம பிஸியா இருக்கும் நீ சொல்றது கரெக்ட் தான் மாச்சி நம்ம ஃபங்க்ஷனே நிறைய இருக்கும் போல இருக்கு ஏடிஎம் கல்யாணம் நடக்கும் யாமினி கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் காது குத்தணும் அதுக்குள்ள ஆச்சி மண்டையே போட்டுரும் ஏதாவது சேரட்ட வாங்கிடலாம்டா அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பாத்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல லோன் வரதே ஆளுக்கு 20-25 அதுக்குள்ள யோசிங்கடா ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு அங்கதான் பண்ணலாமா ஏய் நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா சூப்பர் ஏய் ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நீ ஓசியில அழகா இருக்கு கடை வைக்க சொல்றிய பள்ளி கூட வாசல் எல்லாம் வேணா நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான் அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா மார்க்கெட்ல சூப்பர் பிசினஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான் போனை போட்டோமா மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கணுமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆச்சி போனை கூட டேய் ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா விளங்குற மாதிரி ஒரு யோசனைய சொல்லுங்க மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது நம்ம என்னதே பண்றது மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா சரி பேசுவோம் சாப்பிட்டு வந்துறேன் இன்னைக்கு முடிச்சிரலாம் வணக்கம்யா வாங்காச்சி அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன் அது சரியா வரலாச்சி ஆளுக்கு 6000 ரூபாய் தரேன்றான் அதை வச்சு என்ன பண்றது அதான் வேணான்ட்டேன் ஆச்சி இதுவரைக்கும் நீங்க எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்ல மார்க்கெட்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கேன் அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன் ஆனால் உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணாச்சி ஒரு சின்ன யோசனை இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்கு அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சிருக்கேன் ஆ கிளம்பலையா பக்கம்தானே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவானே சரி அதான் ஆச்சு நான் அதை குடோனா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல பெரிய இடம் நான் வேணா ஒன்று பண்ணுறேன் அந்த கடையை உங்களுக்கு தரேன் இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்க ஐயா 50 ரூபாய்க்கு நாங்கள் எங்கேயா போவோம் வாடகைலாம் நிறையா இருக்கும் பகடி வேற கேட்பாங்க நம்ம பசங்க இருங்காச்சு நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா நீங்கள் முதல் தடவையாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க அதுவும் உங்களுக்குன்னு இல்லாமல் இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்யணுமா நான் செய்யக்கூடாதா ஒரு 6 மாசம் போட்டோம் கடை எப்படி போகுதுன்றத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம் வாடகைனாலும் மயிலிட்ட போய் கடைசாவே எடுத்துட்டு அது எப்படியா சும்மா எல்லாம் இப்ப என்ன வேணும் காசு கொடுக்கணும் அவ்வளவுதானே சரி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு கொடுங்க ஐயா காசு ஹே என்னடா அது 1 ரூபாய் கொடு அண்ணா நம்ம கடைக்கு அட்வான்ஸ் பாத்தீங்களா பரவாயில்லையே நல்லா இருங்கடா போதுமா என்னடா நம்ம வியாபாரம் எங்க
கத்துதா பாரு நல்லா கேக்குது இப்படி கத்துனா வாசல கேக்குதா டேய் மூட்ட தூக்கிட்டு நாம தானடா இந்த மாதிரி கூலிக்காக தலைய செஞ்சுட்டு இருப்போம் இப்ப நமக்கிட்டயே ஒருத்தன் நிக்கிறான் நான் வளருகிறேனே மம்மி டேய் போ ஆஜிமேஸ் முதல்ல ஒரு கேஸ் எடுத்து வாங்குடா கேஸ்க்கு ஸ்பான்சர் எந்து இதே நம்ம கையில இருந்து போட்டது இது என்கேபி வாடகை கேட்டா குடுக்குறதுக்கு மீதி இருக்க பணத்தை அசல்லே போட்றே நாளைக்கு பூரிய சேர்த்துக்க என்னது வண்டி வாங்க போறீங்களா அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபா இருக்கா டெலிபோன் பில் கேஷ் புக் பாஸ் புக் யூ வாண்ட் அட்ரஸ் எப்ப 83 அண்ணா மார்க்கெட் போய் போடு ஆச்சிமஸ் எனிதிங் அம்மா இவன் மாஸ் எடுத்துக்கிட்டியா ஆ எடுத்துக்கிட்ட மா வர கொஞ்சம் பெரிய போறேன் அதுக்கு தெரியாத மாதிரி இருக்கானே இதே இல்லக்கடா இது எடுத்துக்கோ என்ன கொஞ்சம் குறைங்கண்ணே ஏ அத தெரியுமா நம்ம கடை ஏய் நம்ம தலைவரே காத்து வரா வந்து இல்லடா காணாம வந்து இல்ல காணாம வந்துட்டியா இங்க நான் ஹோட்டல்ல வச்சிருக்கோம் சார் வாங்க சார் சாப்பிடலாம் தோசை ரொம்ப நல்லா இருக்கு சார் டேங்க் வரேன் வாடி என்ன விசேஷமா அக்கா தான் கட்சிவா இருக்காங்க இத கேக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஏ ஒரு நிமிஷம்டா அப்படியே போற வழி தானே இறக்கி விட்டுட்டு போ ஏ வாமா வா என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன் இதுதான் கடை சேகர் வரண்டா என்ன சொல்ற இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான் வெளியில கடை சும்மா கடையை பாத்துட்டு போலான்னு வியாபாரம் ஒழுங்கா பாக்க வந்தியா
குடி அப்புறம் பார்த்துக்கலாம் சரி வா பார்த்துட்டா ஏ லோக பார்ட்டிக்கு போன போடு அண்ணா அண்ணா உள்ள வாங்கண்ணா சாப்பிட்டு போலாம் வேணாண்டா கொஞ்சம் வேலை இருக்கு இருக்கட்டும் நான் எதாவது சாப்பிடுங்கண்ணா கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு தம்பி அப்படி மறைவா வை அங்கேயே வெட்டி வாங்கிட்டு இருந்தே இந்த பின்ன சித்தான்றா சுடியோட தெரியும் சாப்பிடவே தோணாது என்ன தம்பி சாப்பாடு இருக்கா ஆ உட்காருங்க என்னங்க கிளம்பிட்டீங்க ஆ வரம்பா அப்புறமா வரோம் பட்டுமடா சரிண்ணா வாங்க ஏ பில்லு டீ பா என்ன கறி ஓசையை கொடுத்தாரா ஈவினிங் ஆச்சு கணக்கு கட்ட எனக்கு தெரியாதுப்பா ஆமாம் மச்சி இங்கே வா உன் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்கு பத்து இருபது நாற்பது டெச்சிட்டுப்பா இங்கே வா பாட்டெலாம் முடிஞ்சிருச்சு இன்னும் பணக்காரன் இல்லை இந்த 40 ரூபா இருக்கு கொட்டாதடா எழுதி முடிச்சிட்டியா இன்னும் கொஞ்சம் இருக்கு சீக்கிரம் முடி நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன் மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவன்ட்டையும் காசு பிடிங்கிட்டீங்களா டே அவனா காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க இல்லை புள்ளி இப்போதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இல்லை அப்படியே ஆச்சுக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டிதானே யோ முந்திரவாதி சும்மா இருக்கோ நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே அது எவ்வளோடா இருக்கும் பார்க்கணும் ஆச்சி அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு ஏன் ஆச்சி நாயுடு எதுவும் கேட்டாரா என்ன கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலாம்லடா நாளை காலையில் பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலண்ணே சித்தப்பா சாம்பார் ஊத்தவா ஹலோ ஹலோ என்ன ஏய் வரா ஓகே ஏய் ஓடா நீ மச்சான் கூப்பிடுறல நின்னு என்னன்னு கேட்டு போ ரொம்ப தான் பேசுறானே கலக்க மாதிரி பிய போது பாரு கிஞ்சா கடிக்கலாண்டி நீ ஹலோ என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அவர் பேச மாட்டாராமா நீ தான் பேசணுமாப்பா நான் பேசணுமா ஏய் வேணா ஏய் வேணா நீயே பேசுப்பா இங்க பாரு இந்த காலத்து பசங்க எல்லாம் ரெண்டு நாள் பின்னாடி சுத்துவானுங்க ஓகே இல்லனா லெஃப்ட்ல இன்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு அப்படி பயந்துட்டலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது என்னது ஐ வில் திங்க் எனக்கு டைம் வேணும் நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுந்தா நீ சித்தப்பா தானா கிரீன் ட்ரெஸ் போட்டுந்தா மாமாவா ரெட்னானோ கிரீன்னா ஓகே அப்ப எல்லோனா ஒன்னு லவ் பண்றான்னு அர்த்தம் ஐயோ என்ன இல்ல ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்காரு அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா அவகிட்ட பச்சை கலர் டிரஸ் இருக்குமாடா இது பத்தாவது தடவை மூட்டு தூங்கு சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சொல்லத்தாழல இது போன வார்த்தையில் என்னாச்சு என்னடா என்ன ஒரு பேட் கனவு தச்சி படு சாலி முடி பர நடராத்துல வந்து டேய் யாடா அது புருஷ்லியே அது இந்த அது அது இந்த இப்படி இப்படி சண்டை போடுவான் லாச்சி அது என்னமோப்பா அந்த படம்ல நான் பார்த்ததுல ஜாமினி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல டீ மொத்தம் உன்னை பிடிச்சு தானோ நீ நடிச்ச படம் ரோஹிணி தியேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா என்ன
ஆச்சி என்னடா நடக்குதுங்க யாமினி இவ்வளவு நாள் பிலிம் காட்டிக்கிருந்துச்சுல அது நீ காமெடி பிலிம் ஆயிடுச்சுடா வாங்கடா உள்ள வாங்கடா வண்டி விட்டு வாடா டேய் நான் சார்ஜ் போறேன் தொகரி ஏய் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது அதே சொல்லமா அதே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை ஆச்சிக்கு தெரிஞ்சா நம்மள திட்டுண்டா வேண்டாம் ஏண்டா உண்ணல மேல எனக்கு விரதம் வெள்ளிக்கிழமைல அப்ப வெஜ் சிப்ஸ் சாப்பிடுவோம் ஏய் வேல மிச்சம் சிக்கன் ரைட் வேல மிச்சம் பண்ணலாம் பார்ட்டி வந்துட்டான் பாருட்டோம் ஆ வாங்க 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 எப்படி இருக்க ஆ உட்காருங்க அப்புறம் என்ன சாப்பிடுங்க வேணாமையில காலைல இருந்து வயிறு சரியில்லை அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மேல செத்துறோம் சரிடா ரெண்டு சிக்கன் சூப் சொல்லு பெப்பர் அதிகமா போட்டு அப்புறம் நம்ம மேட்டர் முடிச்சிடலாமா ஏய் செட் இந்த நாலு பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து இந்த மயிலே உன் கட்டிங்க என்னனுமா போய் இஷ்டம் வேலைய முடிச்சுக்கறோம்ல ஒரு நோட்டு கம்மியா கொடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டுறியா நீ உன் கிட்ட போய் அப்படி பண்ணுவனா மயிலே வர மயிலே ஓகே லோகே வா நான் நான் பாட்டி பாட்டில்லாம் குத்து உசார் பண்ணிட்டு போதே போய் குடு சூப்பர் ஜான்சேல ஏய் கிளாஸ் எடுத்து வா இந்த லெமன் மிக்ஸ் பண்ணுச்சியா சூப்பர் இருக்கும் இன்னைக்கு அடிக்குறோம் அடிச்சுடுவோம் ஏய் என்னங்கடா இல்லனே அது சே சரக்கு போட்டது மார்க்கெட்ல இருக்குங்கறதே மறந்து போச்சு ஏய் லோகே அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளட்டோம் தம்பி அந்த ஸ்கிரீனை இது விடு அப்படியே சில்லுன ரெண்டு சோடா வாங்கி வா பத்தாச்சு எங்கடா ரமேஷ் அண்ணா ரெண்டாயிரம் ரெண்டு போகும்போதே ஃபோன் பண்ண மயில இதோ வந்துடுறேன் நானுங்க வந்துடுவானுங்க சமைச்சதெல்லாம் வேஸ்ட்டு ஒருத்தன் கடைக்குள்ள வரல உங்களுக்கு என்ன மயில என்கேபி இருக்காப்ல எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு என் மாமனை பார்த்து என்ன பயந்துருக்கேன் சும்மா ஒன்றும் இல்லை ரெண்டு தங்கச்சியில் கொடுத்துருக்கேன் என்ன லோகு ஏடிஎம் வரல ஆஹா வரலம்மா ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டா வா ஆச்சி ஆ நாளைக்கு பாத்துக்கலாம் ஹாய் சகோ அண்ணா வணக்கம்ணா ஹாய் அப்படி என்ன எனக்கு புது சரக்கு பேர் சொன்ன மட்டும் புரிஞ்சுக்கறேன் சமயா ஏய் இந்த கிளாஸ் இந்த வரணும் இந்த கிளாஸ் இங்க இருக்குடா நைட் இந்த அதுல நெருக்கன்றதுல இந்த வாத்துக்கு இவ்வளவு நேரமா உங்களுக்கு லோகே பாரா போன்ல எவ்வளவு பிட்டு வச்சிருக்கீங்க எல்லாம் பாத்து பார்த்தா இந்த மாதிரி போனே சும்மா அலோ சொல்றதுக்கு 2000 ஃபோன் பத்தாதா இத பாத்துங்க அம்மூர் மேட்டரா வாங்க முடியாது அதான் சொல்றப்பல பன்னெண்டு மணி ஆச்சு டேய் சொல்லுங்க சீக்கிரம் கடை தொடங்கணும்ல ஆமாண்ணா ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாவம் பசங்க சரி இப்போ கிளம்புங்க காலில் சாய் வாங்க ஏய் என்னங்கடா இல்லை கடையில் தான் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ரூம் போங்க நாங்கள் பார்த்துறோம் போ போ ஏய் வெளியில் லேட் ஆகும் மல்லிகை சாமான வந்து இறங்கியிருக்கு கல்லா வேற திறந்து கிடக்கு போதையில் கேஸ் கீஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா ஒன்று பண்ணலாம் யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம் மச்சி நீ இருக்கியா ஏய் அவன் மூஞ்சாகும் பார்த்தாலே டென்ஷனா சரி நான் இருக்கேன் சரிடா நீ கல்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா நாங்கள் லோடுக்கு போகிறோம் அதன் பேரு சுடுகாடு ஆறு அடி வீடு அதன் பேரு சுடுகாடு அங்கே போனால் திரும்பி வர முடியாது ஏ லோகே அடபணி சிங்கல கடை திறந்துருக்கோம் வரும்போது போட்டு புஷ்ட வா ஆடாத ஆட்டமே
மயிலு, இந்த பொண்ணு லாஸ்ட் பஸ் விட்டுருச்சான். எங்க ஊர் தான், பஸ் ஸ்டாண்ட்ல தனியா என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு. கடையில படுத்துட்டு காலில் போயிடும். என்ன பார்த்தாங்களா? இல்ல மயிலு. பஸ் வர நேரம் தான். சரி இந்தா அதை கொடு. இந்தா கிளம்பு. ஐயோ யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவி குடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி தான் இருக்கே? சாவி குடு, நான் போறேன். சாவி குடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? சாவி குடு. என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவு இல்ல? கையில நிட்டுறான் பாத்துட்டு ஏத்து பேசுவீனே. லாரி வந்துருச்சுரா. லேட்டா வந்திருப்பான் தூங்கணும். முக்கியண்டா கடையில படுத்துட்டுமா? செட்டு அடுப்ப தவை, நீ போய் சேர் எடுத்து விடா. மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி தண்ணி குடுறா. வேண்டாம் மேலே, தலை வலிக்குது, நான் போய் தூங்குறேன். வண்டி விட்டு போடா. சாவி ரொம்ப தொல்லை கொடுத்துட்டோம். இல்ல புது சரக்கு நல்லது தெரியல, கேரா இருக்கு.
பாரு இல்ல பரவாயில்ல கிட்டவா நேத்து நடந்து யாருக்காவது தெரியுமா இல்ல பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் வெள்ளையாட்டுன்னு சொல்லாத தண்ணி பிடியா ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா 16 வயசு ஆயிருக்குமே நல்லா ஆரம்பிச்சிருப்பீங்களே நேற்று பார்த்தே பொண்ணு சின்ன வயசுதான் சும்மா சொல்லக்கூடாது சூப்பர் என்ன தெரியாம போட்டேன் என்னடா என்ன வச்சிருக்கீங்க மா ஒரு பேப்பர் கூட நாயிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன் அச்சா அச்சே நம்ம கடையில ஏதோ பிரச்சனை என்னாச்சு தெரியல என்னடா கடை மூடி இருக்கே என்னடா அடிக்க என்னடா பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க ஏன் சொல்ற ஒரு ஃபோன் பண்ணி கேக்குறதே நான் மயில உமேல ஊத்தமா தெரியுது டேய் நல்லா தேடா சொல்லுங்க ஆச்சி என்ன விஷயம் இல்ல நேத்து மயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில கடையில வந்து குடிக்கிற அப்படி சரி அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சி அந்த கடைய குடோன யூஸ் பண்ணிட்டு இருக்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே கொஞ்சமா தண்ணி சாப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிக்காது நான் அடிக்கல பாவம் பசங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கா வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணாமா அது இல்லையா தொழில் செய்யற இடத்துல ஒண்ணு புரிஞ்சுக்காச்சி உனக்கு தான் அது கடை அவங்களுக்கு குடோன் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணும்னு தான் அதை அப்படியே நான் போட்டு வச்சுருந்தேன் சரி ராத்தில் தானே யூஸ் ஆகுது பகலில் சும்மா தானே கிடக்குது இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன் அது தப்பாக போச்சு இல்லை சரியா இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம் பயம் இல்லைன்னா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா போயிட்டு நாளைக்கு வாம்பான் இந்த வட்டி அநியாயம்பான் ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான் தொழில் படுத்துரும் மார்க்கெட்டில் நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்று தான் மார்க்கெட்டே பேசும் 15 வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சு தான் மார்க்கெட்டே பேசுறீங்க டேய் நிறுத்துடா அடிக்கிறானா அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும் ஆச்சி பசங்களை கூட்டிட்டு போங்க போய் கடையை தரங்க ஏய் அந்த கடைசாவை எடுத்துட்டு வாடா
மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும், நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா ஏய் கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். கிளம்புறல்ல நீ, ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க கிளம்பு போ. ஏய் போடா அச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க, அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பட்ட அவமானம் அப்படியே நின்று போயிடும். ஒன்று பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்க இங்க இருங்க. ஏய் ஆச்சி சேர போடு. ஏய் நடே கிளம்பு போ போ போ, சீக்கிரம் கிளம்பு. போட போட. ஏய் கிளம்பு கிளம்பு, பாக்குற போன்றாங்கல்ல. போ போ போட போட. உட்காருங்க ஐயா, உட்காருமா. ஆள ஊள சொல்றாங்கல்ல. போட்டுக்கு ஏய் திரும்ப மச்சி, ஒரே இடத்துல நாக் அவுட் பண்றா. ஏய் கைய மேல தூக்குடா. அட மச்சான், ரிப்ளே போடுறா. ஏய் தூக்குடான்றா. அடடா ரிப்ளே தானா. அடடா சினி ஆச்சி, காஃபி குடுத்தியா? வேண்டாமா. ஆச்சி காஃபி குடிங்க. அன்னைக்கு கொத்தாள் சாவடியில் உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன். அந்த மரியாதை எனக்கு உங்கள் மேலே இருக்காச்சு. என்னடா அது, நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடை நல்லா தானே போயிட்டுருக்கு. ஏய் என்ன இவ்வளோ விட, ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆச்சு. சும்மா நான் தட்டு தான் தட்டு சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சின்ன பசங்க ஆச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் பார்த்து நடந்துருக்கணும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்லை உனக்கா? நீ வா. எல்லாரும் இருக்காரு.
பாரா உள்ள போயிடு எல்லாம் பாக்கதானே இங்க வச்சிருக்குது தம்பி பாவம் வெக்கப்படுது இவர்தான் நம்ம படுத்த லைவ பார்த்தது போடு எங்க ஆடிட்டோம் காது மேலே போடு காது சூப்பர் அண்ணா போடுறா பரா அடி வாங்கனா அநாத புள்ள கூட அம்மா தான் சொல்லுது ஏய் தம்பி கொஞ்சம் முன்ன கட்ட ஆ ஓகே சூப்பர் ஏய் குட்டி பையா வா ஏய் நானி இப்ப தான் டிரைவர் பஸ் வந்துறேன் பைலா போன தடவை எப்படி முடிச்சேன்னு பாத்தீல வீணா சும்மா இருக்க மாட்டே அத நான் கேட்டுနေறல ஏய் பரா இவர் வந்துக்கிறாரு சரி பரா என்னடா சரி பே ரொம்ப கலரா இருக்கான்ல அவன் பாட்டுக்கு போறான் கிளம்பிந்த ஐயோ இந்த படம் சூப்பரா இருக்கு ஓடுங்க ஓடுங்க என்னடா பண்ணலாம் இவனே மூஞ்சில ஒரு கோடு போடு சகோ அப்படின்ற கொஞ்சம் தலைமை என்ன கடை தரும் சேட்ட என்ன நடந்துச்சு என்னடா ஆச்சு ஐயோ கையில ரத்தம் சேட்ட புள்ளி இவனுக்கு என்னாச்சு தமணி கிளம்பு யாரு போ என்னாச்சு ஆச்சு ரங்க நீ யாரு நீ ஆச்சி பொண்ணுனா ஆச்சி பொண்ணா யாமணி ஃப்ரெண்ட் போ ஃப்ரெண்டாடா போங்கறல்ல கடயில பொண்ணு ஏத்துனதால டென்ஷன் ஆனது பொண்ணு இல்லையா ஏய் உன்னாலே ஏய் போங்கறல்ல நானே விடுங்கடா ஏய் போ ஏய் ஓய் ஏய் ஏய் அக்காக்கு ஃபோன் போட்டியா? ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே அந்த மயிலுக்கு ஃபோன் போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. சின்ன பசங்கடா செத்துக்கிட்டு போயிர போறாங்க. அம்மா நாள் தட்டு தட சொன்னேன். இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் அங்க இப்படி தூக்கு. நல்லா கொஞ்சம் பிடிங்களே. குமார் எங்க வா செஞ்சிர பிடிங்க. Yeah.
ரெடி போ. தள்ளி போங்கப்பா. என்ன பெருமாள் மார்க்கெட் போயிட்டீங்களா? ஸ்பாட்ல தான் இருக்க நான் இப்போ. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கொஞ்சம் பலமா தான் அடிபட்டு இருக்கு. அவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுங்க. நான் அங்க சொல்லி இருக்கேன். என்ன செலவாவது நாமளே கொடுத்துறலாம். டேய் இந்திரா எந்திரே எந்திரே இந்திரே வா 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 சார் அவங்க என்ன தப்பு பண்ணல சார் யாரா ஓ முடியா அம்மா என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாரு என்ன குழந்தைன்னு கேட்டா டாக்டர் சொல்ல மாட்டேங்கறா மாமா மத்ததெல்லாம் நார்மல் தான் அடுத்த வாட்டி மாதவர பக்கத்துல ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அங்க தான் பாப்பேன் யார் காபி போட்டா நல்ல ஸ்மெல் வருது ஆச்சி என்ன திடீர்னு வீட்டுக்கு ஐயோ ஏன் படியில உட்கார்ந்து இருக்கீங்க பாலா ஒரு சேர் எடுத்துட்டு வாடா அக்கா வா என்ன வா ஹலோ வா ஆஸ்பத்திரி போலாம் ஆச்சிங்க கூட்டு வா பசங்களை பாத்துட்டு போட்டோம் சாமி எஃப்ஐஆர் போட்டீங்க அதான் எழுதிட்டு இருக்கேன் சார் போட வேண்டாம் நான் சொல்றேன் ரெண்டு பேருக்கு மட்டும் ஹெவி பிளட் லாஸ் லெட்ஸ் சீ ஏய் விடு ஏய் 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 என்னடா பண்ணுங்க ஏய் நாலு பேர் தான் சொன்னீங்க இதுல 15 பேர் வந்துட்டாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் ஏய் போடா ஸ்டேட் கேக்கலாம் போடா ஏய் பசங்களுக்கு என்ன தெரியும் வயசானே நீதான் யோசிச்சிருக்கணும் இப்ப அசிங்கம் பசங்களுக்கா இல்ல உனக்கா ரெண்டு மணி நேரம் ஆச்சு எங்க அந்த நாலு பேரும் எங்க அந்த நாலு பசங்களும் இங்கதான் ஸ்டேஷன்ல இருக்காங்க அவங்கள கூட்டு வா உடனே வீட்டுக்கு கூட்டு வா இல்ல உங்க வீட்டுக்கு வேணாம் நான் அப்ப நான் அங்க வரேன் ஒரு பொது இடத்துல என்னங்கடா ஆச்சி அவங்க வீட்ல இருக்காங்க அதுக்கு ஆச்சி வந்தாதான் மயில் வருவான் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பிகளா ஆனால் கடையில் வச்சு தண்ணி அடித்தான் பொம்பளையை ஏற்றினான் டேபிளுக்கு தீயை வச்சான் ஓட்டையை போட்டான் இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லேயும் கேஸ் போட முடியாதுடா ரெண்டாவது கடை அவங்க பேரில் இருக்குது நாங்கிற வாசி பேசிகிட்டு இருக்கேன் பழைய இன்ஸ்பெக்டர்னா இந்நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க மானத்தோடு வாழ்கிறதில்லடா உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம் உங்கள் கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா அப்போ எங்கள் கடை உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது இருக்க வீடு இருக்குது அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்குது ஆனால் எங்களுக்கு எல்லாமே அந்த கடை தான் சார்
ஏய் கணேஷ், அவங்கள வீட்டில் விட்டுருங்க. கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சார். மயில காட்டு. ஹலோ, இங்கே தான் இருக்கேன். மேல பறக்க காக்கா குருவிகளை தலையில பீ பண்ணி போயிடும். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டேன். எஃப்ஐஆர் போட்டேன். சாமி 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 சரி, எல்லாரும் வேணாம். அந்த நாலு பேர்ல ஒருத்தன் எவன்? ஆச்சி வந்தாத்தா மயிலுன்னு சொன்ன யாராவே அவனை நான் கொல்ல விட மாட்டேன். நாயுடு, நான் தான். நாயுடு சும்மா சொல்றான், நான் தான். என்னாச்சு மாமா? வந்துட்டு இருக்கேன். பசங்களுக்கு என்னாச்சு? விடக்கூடாது மாமா, ஒருத்தனை உயிரோட விடக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். போய் நாயுடு, அந்த பசங்க கடை விஷயம் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க. கடையை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆ சரி. ஹலோ, யாருங்க? அந்த கொடுக்குறேங்க, என்கேபி. ஹலோ அண்ணா, செல்வராஜ் என்ன லைன்ல இருக்காரு? குமார் சார், இவங்களை கூட்டு போயிட்டு நல்லா நாலு பேரையும் சாப்பிட வச்சு. சரி சார், மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு வந்துரு. ஓகே சார். வரேன்பா. சார் தேங்க்ஸ் சார். டாய் விட்ரா. இறங்க. Thank you.
போரு ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராது தருணம் துணிந்து எடுத்தால் தூளாகும் சலனம் ஜனனம் ஜனனம்
நடத்தறாங்களா?
எதுவும் இல்லாதவனை எல்லாம் இருக்கிறவன் என்னவனாலும் செய்யலாம்னு நினைக்கிறான்ல, அதை உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்கள் பெரிய பசங்க இல்லாச்சு, அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் சின்ன பசங்களும் இல்லை. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடுவை கிளம்பாங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சியா மாட்டி விட்டுலாமா? ஒன்று பண்ணுங்க, 5:30 வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலனா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இதாங்க சார், இதுல ஃபார்ம்ஸும் மத்த டீடைல்ஸ் தான் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கேட்கலாம் நினைச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 14-15 வருஷம். எல்லாம் வேண்டாம், வேற கூட தொடர்ந்து. அதுவும் அண்ணா போஸ்டா? ஓஹோ, பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க. இதுக்கு என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது. 14 வருஷமா உன்னை ஏத்த யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான். நாங்க எல்லாம் ஜீரோ தான், அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன, காலையில வெள்ள வெட்டி வெள்ள ஜட்டை கட்டிட்டு வர சொன்னேன், வந்துட்டேன். ஆமா, என்ன விஷயம்? இவர் தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு. என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா? அதான் மந்திரா இது உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. ஐயா, என்ன அண்ணன் ஓட்டு கேக்குறாரு, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுமா, மார்க்கெட்டுக்குள்ள போய் வட்டமா புகை விடுவோம். அது உள்ள யாரு வராங்களோ, வாசு அவன் யாரு, வாயும் சு மூடு. வாங்கின அடி பத்தலையா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம. உங்களதான் ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. கொல்லாம விட மாட்டாங்க. வளையல் எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காரு நினைக்கிறேன். என்ன பேச்சு போற, பார்க்க நம்ம கண்ட்ரோல்ல தான். அண்ணே வணக்கம், பண்ணிக்கணும். நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஓகே. ஆ, என்ன தாடி எல்லாம்? அது அதுவா, அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போதுல்ல. ஓ, கோயிலுக்கா? நீரா நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா அவர் சங்கத்துக்கு தலைவரா இருக்க இல்ல? 3100 கடை இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? 3100 குடும்பம். 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மா வாயா? இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே? 14 வருஷமா உன்னை மனாவது மார்க்கெட்ல ஏத்துருக்கானா? உன் மேல பயம் இருக்குன்னு தானே அர்த்தம்? டைம் டு லீவ் யா, அத நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாமே. இது மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது, அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கா? காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீ தாண்டி சிரிச்சு பார்த்த மொறஞ்சு போன பொழும்புற நான் தாண்டி காதல் போற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போட்டுற நான் தான் கிட்டாட்டம் தனிமையில் போகுது என் வாழ்க்கை கிண்டாட்டம். இந்த படம் இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கோபமா இருக்காரு. ஏன் ஹீரோயினே இல்லாத எப்படி லவ் சாங் எடுக்கணும்னு கேக்குறாரு.
ரொம்ப பாவமா இருக்கு சார். ஏன் சார் மண்டசன்? இந்த சாங் ஃபுல்லா ஒரே ஹீரோயினா? சூப்பர் சார். டேக் ஓகே. காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீ தாண்டி குண்டு தூக்கி தலையில் போட்ட பொல்லம்புற நான் தாண்டி காதல் போற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போட்டுற நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். கேட்டை பூட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படிச்சு சொல்லு. என்ன பிளான்ல எங்கடா நம்மளும் கொஞ்சம் வரப்பா நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடப்பெயர்ச்சி? 500 கிலோ ஐயனார் மாதிரியா இருக்கானயா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர்புறம் தெரிஞ்சு போச்சோ. எங்க ஒருத்தரீங்கானா? பின்னாடியே வர்றாங்க. எல்லாரும் இங்கே இருக்காங்களா? அப்ப நாயுடு அங்கே தனியாக தானே இருப்பாரு.
சூப்பரா போட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். லூசர் நீ. நீ எவ்வளவு ஆற குற குட குட தொடர்ந்துட்டே இருப்பா. போட்டலாம் உனக்கு பயமா இருந்தா குடுறா. நான் பறேன். லேட்டா படுத்தீங்களா ஏண்டி அவங்க ராத்திரி வந்தாங்களா இல்லையா லேட்டா தான் வந்தாங்க போல இருக்கு மாடியில தூங்கிட்டு இருக்காங்க ராத்திரில எங்கடா போனீங்க அது ஒரு முக்கியமான வேலாச்சி என்ன காலையில கிளம்பிட்டீங்க இன்னைக்கு மார்க்கெட்டே பரபரப்பா போகுது இன்னியோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுது என்னடா சொல்ற அது ஒண்ணு இல்ல அச்சோ சோபா 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 என்னடா காலையில உளறிக்கிட்டு இருக்க என்னடா அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏமா ஒரு செடி ஒரு ஃப்ளவர் உனக்கு தலசி வேணுமா புள்ளில அது உனக்கு பக்கடாவும் பஞ்சு மிட்டாய் ஒண்ணுதான் வர புள்ளி வலியுது பார் தோட தாண்டா உங்களுக்கு தெரியும்
அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என்கேபி நீங்க பார்த்தது இல்ல நீங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு நீங்க போய் வாங்கிக்கலாம் மேம் அதோ நீ கிளாஸ்க்கு போமா அப்பா அப்புறம் வரேன் ஹலோ மிஸ்டர் ஒரு நிமிஷம் எங்க போறீங்க ஆ நீங்க தான் தேன்மையோட ஃாதரா என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க அப்பா இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க மேம் சார் குழந்தைய கூட்டி கிளாஸ்க்கு போங்க ஓகே சார் சார் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் எரும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா குமார் ரெண்டு டீ எடுத்துட்டு வா என்னடா என்ன கேட்டிங்கல்ல இங்க இருந்து பார்த்தா நீங்க லோகு எங்கள அடிக்க வந்திருக்கீங்க அங்க இருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா அண்ணா நீங்க ஒருத்தர் தான் இதுல நீங்க யாரா இருக்க விரும்பறீங்க அதுதானே உங்க அடையாளம் பினா என்னடா நினைச்சீங்க சொல்லுங்கப்பா டேய் போறவனா டேய் நில்லு நில்லு டேய் போ டேய் வாடி குடுடா குடுமா போ என்னடா செத்துறாங்க என்னடா இது அளோ பொண்ணு போட்டு வரவ வேண்டியல எஸ்கே விடுங்க எஸ்கே அவரே எவ்வளவு பெரிய மனுஷன் அவங்களை கொன்ன வந்து போய் பாரு நாயடு சாதாரண இல்லடா சின்ன பசங்கடா தெரியாம பண்றீங்க கொல்லாவடல தப்பு போச்சு மார்க்கெட்ல அவருக்கு மரியாதை என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க
அந்த சட்டரை தர நீங்களா செத்தீரா குப்பையில வந்து எங்களை திருப்பி குப்பையில வரக்கு உன்ன கஷ்டப்பட அதுக்கு முன்னாடி உன்ன காலி பண்ணிரோம் என்ன பண்ணுவீங்க என்ன கொல்ல போறீங்களா தெரிஞ்ச கத்துக்க உயிர் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் புரியலல நீங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்னன்னு உனக்கு புரியலல இங்க இருக்க எல்லாரும் ஏ சோப்பு சட்டா ஏ கூலி ஏ பரக்கதல கூப்பிட்டுறீங்களா நாச்சி மேல தம்மின் கூப்பிட வச்சு அந்த கடை உலகத்திலே கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தலிக்கிறதுடா உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு பயம் மரியாதை இந்த மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கில்ல அத அழிக்கறோம்டா என்னடா தஞ்சல்ல அந்த வலையில ஒரு காட்டடா இந்த மார்க்கெட்ட உன இந்த நிலமேல பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா அடி அடிச்சு அமனமா தூக்கி போடுற அண்ணே அதே மரியாதை ஏய் அவங்கள சட்டை உடைக்கிறது நீ போய் தரடா சிங்கத்தல்ல பாக்கட்டும் ஐயோ அடடா படா நர்க்கடா படா படாடா வந்துடா கொண்டு போடுறடா அத கொல்ல போடுறடா செத்து போறடா மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பர் இல்ல அட்ரஸ் இருக்கும் ஆனா அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்தவங்களுக்கு நீதான் ஒரு அட்ரஸ் கொடுத்த நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடல நீ போன புரிஞ்சிருக்கும் நீ கெட்டவன் இல்ல நாயுடு உன் அடையாளத்தை நாங்க அழிக்கல ஆனா மாத்திட்டோம் நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு கோலிசோட நமது சின்னம்